இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெக்ஸாகனல் ப்ரிசம் ஆஃப் சைடு ஆஃப் பேஸ் 25 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிஸ் ஹை ஆக்சிஸ்னால் ஹைட்டுன்னு அர்த்தம். ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எதில் இருக்குன்றிருக்காங்க, ஹைச்பியில் இருக்குன்றிருக்காங்க. நம்ம சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் அந்த கண்டிஷனை வச்சு வரைவோம். ஓகே, ரைட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சைடுனா ரைட் சைடு அந்த சைடு வர மாதிரி வரைவோம். கார்னர் அப்படின்னா ரைட் சைடில் கார்னர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் த ப்ரிசம் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட போட்டிருக்க வீடியோஸ் ஃபுல்லாகவே பேஸை வச்சு தான் செய்வோம். அதை எப்படி செய்யலாம், 90 மைனஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. 90 மைனஸ் 40 என்ன வரும், 50 வரும். ஓகே, இந்த 50 டிகிரி வச்சு வரையணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ் வந்து எதில் இருக்குன்ட்ருக்காங்க, ஹெச்பிக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, கொஸ்டினில் பாருங்கள், பேஸ் சைடு 25 mm அண்ட் ஆக்சிஸ். ஓகே, பேஸ் வந்து ஹெச்பியில் ட்ரா பண்ணி வச்சு ப்ரிசம் அப்படிங்கிறதுனால மேலே என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப் இருக்கும். ஓகே, மேலே என்ன ஷேப் இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப் இருக்கும். ஓகே, அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருவாங்க, 60 கொடுத்துருவாங்களா. அடுத்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ளைன் பண்ண போகிறேன். இந்த லைனை இது இப்போ இந்த இடத்துல ஒரு ஹெக்ஸகன் ப்ரிசம் இருக்குன்னா மேலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஹெக்ஸகன் மட்டும் தெரியும். இதே அந்த இதை வந்து நான் எப்படி வரைச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியும். ஓகே, இப்போ ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, கொஸ்டினில் 40 டிகிரி கொடுத்துருந்தாங்களா. ஆனால் நான் பேஸை வச்சு பேஸை தான் என்ன பண்ண போகிறேன், டில்டு பண்ண போகிறேன். இந்த பேஸை 50 வச்சு என்ன பண்ணுவேன், டில்டு பண்ணுவேன். இப்போ 50 டிகிரி எடுத்துக்கோங்க. ஓகே, 50 டிகிரி இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 50 டிகிரி. ஓகே, இந்த 50 டிகிரி லைனில் தான் என்ன பண்ணுவோன்னா எல்லா பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணுவோம், உட்கார வரும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த 4 டேஷை அந்த இடத்துல உட்கார வச்சுருவேன். அதாவது 4 1 டேஷ் எப்படினாலும் ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து இதிலிருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணுவேன், மார்க் அடிச்சுக்கோங்க, அதான் ஈஸி. இதுலேருந்து இதை மெஷர் பண்ணி 4 வச்சு இதில் ஒரு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டேஷ் 5 டேஷ். இதில் ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான நேமிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏபிசிடி லெட்டர்ஸில் கொடுக்கணும், அடுத்து 1 2 3 4 5 6ங்கிற நியூமரிக்ஸ் நேம் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பேஸ் சைடு வந்து ப்ரிசமை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ கீழே நான் வந்து இது கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலே வந்து என்ன பண்ணுங்க, டேஷ் கொடுக்கணும். ஏபிஎஸ் டேஷ் சி டேஷ் டி டேஷ் இ டேஷ் மேலே என்னது எஃப் டேஷ். ஓகே, ரெண்டு விதமான பேஸ் இருக்கும். ஏன்னா ப்ரிசமை வந்து கீழே ஒரு பகுதி இருக்கும், மேலே ஒரு பகுதி இருக்கும். ஓகே, இதெல்லாம் அந்த மிடில் பாயிண்ட் எவ்வளவோ அதே என்ன பண்ணிக்கணும், மார்க் அடிச்சுக்கணும். இதை மெஷர் பண்ணி இதில் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன் 1 டேஷ். இப்போ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இது கொடுக்கும். இங்கே வந்து எனது 1 டேஷு, இது வந்து எனது 2 டேஷு, இன்னொரு பாயிண்ட் இருக்குது அது என்னது 6 டேஷு, இது நடுவில் உள்ள டாட் டாட் லைன். ஓகே, இப்போ எல்லாத்துலேருந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அது 60 ஹைட்டை ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலேருந்து வச்சு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த 60 mm அந்த 60 வந்து இந்த இடத்துல வெட்டுது அது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இது கரெக்டாக போடணும், இந்த இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஓகே, இப்போ நம்ம இந்த பேஸை வச்சு என்ன பண்ணியாச்சு, டில்ட் பண்ணியாச்சு. அதாவது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆக்சிஸை 40 டிகிரிக்கு டில்ட் பண்ணுங்க. நான் சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் 180 டிகிரி மூலமா எப்போவுமே நம்ம பேஸ்லேருந்து செய்யுங்க. ஓகே, அதான் தப்பு வராது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை அப்படி கீழே எழுத்துக்கணும், அதை கொஞ்சம் லைட்டாக எழுத்து விட்டிங்கன்னா நல்லது. இங்கே நம்பர்ஸில் பேர் கொடுத்தா அதே இடத்துல அங்கே நியூமெரிக்ஸில் ஆல்ஃபபெட்ஸில் கொடுத்துக்கிறேன், அதையும் கீழே எழுத்து விட்டுருக்கோம். ஓகே, இப்போ இடதுகை பக்கத்துலேருந்து வலதுகை பக்கத்துக்கு எல்லா லைன்ஸும் இப்போ இந்த ஒன்றும் வெட்டுற இடம் இங்கே, இந்த டூவும் வெட்டுற இடம் இங்கே, இந்த த்ரீயும் இங்கே டூ உள்ள த்ரீயும் வெட்டுற இடம் இங்கே, இங்கே ஃபோரும் வெட்டுற இடம் இங்கே, இங்கே ஃபைவும் வெட்டுற இடம் இங்கே, இங்கே சிக்ஸும் வெட்டுற இடம் இங்கே. ஓகே, அதே மாதிரி இங்கே ஏயும் இந்த ஏயும் வெட்டுற இடம் இங்கே, இந்த பியும் இங்கே உள்ள பியும் வெட்டுற இடம் இங்கே, இங்கே சியும் இங்கே உள்ள சியும் வெட்டுற இடம் இங்கே, இங்கே டியும் இங்கே உள்ள டியும் வெட்டுற இடம் இங்கே,
இங்கே ஈயும் இங்கே உள்ள ஈ வெட்ட இடம் இங்கே, இங்கே எஃப்பும் இங்கே உள்ள எஃப்பும் வெட்ட இடம் இங்கே. ஓகே, இந்த ஹெக்ஸாகன் நம்ம ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபைனலி காட்ட ஹெக்ஸாகன் ப்ரிசம். இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெக்ஸாகன் மேலே ஒரு சைடு கீழே ஒரு சைடு இருக்கா. ஓகே, இப்போ அந்த இது பாயிண்ட்டே நம்ம போட்டுடலாம், இது டூ, இது ஒன்று, இது டூ, இது சிக்ஸ், சாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, அது மாதிரி ஏபிசிடி, ஏ இது பி, இது சி, இது டி, இது இ, எஃப். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பென்டகனல் பிரமிட் ரெண்டு சமயம் வந்து பார்த்தோம்னா, பென்டகனல் பிரமிட் ஆஃப் சைடு என்ன எம்எம், 20 mm, ஆல்டிடியூட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் எஜ்ஜஸ் எஜ்ஜு எதில் இருக்குன்ட்ருக்காங்க, ஹெச்பியில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அண்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்பெக்ஸ் வந்து 30 mm ஃப்ரம் த அபவ் ஹெச்பி, ஹெச்பியில் வரையணும் அப்படின்ட்டுருங்க. ஓகே, இந்த கண்டிஷனுக்கு தந்தப்போ நம்ம சாட்டிஸ்ஃபைட்டாக ஆகணும். ஃபஸ்ட்டு பென்டகன் வச்சு வரைஞ்சாச்சு, இங்கிட்டு 20 எடுத்து, இங்கிட்டு 108 degrees, இங்கிட்டு 108 degrees எடுத்து, இங்கிட்டு 2 cm ஒரு லைன், இங்கிட்டு 2 cm ஒரு இருக்குது, இங்கிட்டு 2 cm, இங்கிட்டு 2 cm அடிச்சிங்கன்னா எனக்கு பென்டகன் கிடச்சிடும். எது உட்காந்துருக்கு அப்படின்னாங்க, சைடு பென்டகன் சைடு தான் நான் உட்காந்து சாலிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் சைடில் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ரைட் சைடில் பென்டகன் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிச்சு. இது என்னென்னு கொடுத்துருந்தாங்க, பென்டகன் பிரமிடுன்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ மேலே என்ன ஷேப் வரும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ஓகே, மேலே என்ன ஷேப் வரும், ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ஓகே, இப்போ பென்டகனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதோட மிட் பாயிண்ட் என்ன இருக்கும், ஒன்று இருக்குமா, அந்த இடத்துல ஒரு டாட்டு. ஓகே, இந்த எதிர்த்த கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு நோக்கி ஒரு புள்ளி. ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு எதிராக இல்லது இந்த இடத்த மிட் பாயிண்ட் எடுக்கும், இந்த இடத்தோட மிட் பாயிண்டே என்னது தான் ஒன்று தான் வச்சுட்டு இந்த எதிர்த்த கார்னர்லேருந்து அந்த சைடு நோக்கி போகணும். இதுதான் அந்த பென்டகனோட மிட் பாயிண்ட். பென்டகனுக்கு மட்டும் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரைட்டாக மிட் பாயிண்ட்னு போட்டுடக்கூடாது. பென்டகனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குமா, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது என்னது இ. ஓகே, இப்போ நடுவில் இருந்து ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 50 கொடுத்துருந்தாங்களா, அப்போ இங்கிட்டிருந்து எவ்வளவு 50 எடுத்தாச்சு, 50 எடுத்து ட்ரா பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மேலே அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குண்ணா, இப்போ இந்த இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மட்டும்தான் விசிபிள், ஏபிசி. ஓகே, எதெல்லாம் தெரியாத பாயிண்ட்டு, டி தெரியாது, இ என்னது தெரியாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்கேருந்து நம்ம நின்று பார்க்குறோம் அப்படின்னு, இங்கே நின்று பார்க்குறோம் அப்படின்னா 3 பாயிண்ட் நம்ம பண்ணணும், இது தெரியாத பாயிண்ட் இன்விசிபிள். ஓகே, இங்கேருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணியாச்சா. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது மேலே உள்ள பாயிண்ட் எனக்கு ஓடாச்சு, இதோட ஹைட் நம்ம எவ்வளோ வச்சு வரைஞ்சிருந்தோம், 50 ஹைட் வந்து 50 வச்சு வரைஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ஆப்பெக்ஸ் இஸ் 30 mm அபவ் ஹெச்பின்னு இருக்காங்களா, தரையில் இருந்து ஒரு 3 mm எடுங்க. இது என்ன ரீஜன், விபி ரீஜன், இது என்ன ரீஜன், ஹெச்பி ரீஜன். விபி ரீஜனில் ஹெச்பியோட டேட்டாவை ட்ராப் பண்ணும், தரையிலேருந்து 30 mm எடுத்து இந்த இடம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டாக உட்கார வைக்கணும். இந்த அப்பெக்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து 30 இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பேஸை தான் இந்த இந்த இடத்துல நம்ம பண்ணணும். ஓகே, இந்த பேஸை தான் என்ன பண்ணுறோம், டில்டு பண்ணுறோம். ஓவில் இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு, இந்த பாயிண்ட் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓவில் இருந்து வச்சு இந்த இடத்துல பேஸில் பிடிக்கிற இடத்துல ஒரு லைன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி டேஷு டி டேஷ். புரியுதா, அடுத்து சியிலிருந்து இந்த லைன் எவ்வளோன்னு பார்க்கணும், சியிலேருந்து இதுக்கு ஒரு லைன் அடிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட ஹைட்டு வந்து எவ்வளவு, 15 எனக்கு தெரியுமா, அப்போ இந்த இடத்துலேருந்து 5 cm வர்ற மாதிரி என்ன பண்ணிடணும், அந்த பாயிண்ட்டில் வெட்டுற மாதிரி பண்ணிடணும் இந்த இடம். ஓகே, இப்படி வெட்டிட்டு அடுத்து நம்ம வெட்டிட்டோன்னா வச்சுக்கோங்களா, இது ஈஸியாக இருக்கும், அது ரெண்டும் கட் ஆகிற இடம் நம்ம கிடச்சோம்.
ஃபஸ்ட்டே நம்ம அந்த தரையிலேருந்து ஓ வரைஞ்சி வச்சுல இந்த லைனை நான் வந்துட்டு அழிச்சிடுறேன். தரையிலேருந்து ஓ அடிச்சுட்டு ஓ டேஷ்லேருந்து சி டேஷ் இவ்வளோ மிஷர் பண்ணி ஆர்க் அடித்தாச்சு சரியா. அப்போ இப்போ இதை இதையும் ஜாயின் பண்ணிடலாம், இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இப்போ இந்த லைனை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைனை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலிருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணுங்கள், இங்கேருந்து இது மேலே வச்சு ஒரு ஆர்க், அந்த பாயிண்ட் என்னது மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் என்ன பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கிட்டிருந்து இங்கே எவ்வளோ மெஷர் பண்ணுங்கள். நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க, தரையிலேருந்து 30 எடுத்து வரையணும் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிஷன். இங்கேருந்து இங்கே எவ்வளோ எடுத்து ஒரு ஆர்க், அடுத்து இங்கேருந்து இங்கேனா எவ்வளோ மெஷர் பண்ணி ஒரு ஆர்க். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மெயினாக நான் ஓங்கிற பாயிண்ட் வச்சுருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணி, இது சி டேஷ் ஏ டேஷ், இது மிடில் பாயிண்ட், இது என்னது பி டேஷு இல்லை இ டேஷ், இது என்னது ஏ டேஷ். இப்போ மேலே இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கீழே பார்க்க இருக்கு இந்த லைனே என்ன பண்ணணும், கீழே பார்க்க. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அந்த சைடு பார்க்க, இந்த இயும் இந்த இயும் வெட்டுற இடம் இங்கே இ, இந்த ஏயும் இந்த ஏயும் வெட்டுற இடம் இங்கே ஏ, இந்த பியும் இந்த பியும் வெட்டுற இடம் இங்கே பி, இந்த சியும் இந்த சியும் வெட்டுற இடம் இங்கே சி, இந்த டியும் இந்த டியும் வெட்டுற இடம் இங்கே. ஓகே, இந்த ஓ பாயிண்ட் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும், இந்த ஓவும் மேலே உள்ள ஓவும் வெட்டுற இடத்துல இருக்குது. ஓகே, இது இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பென்டகன் ஷேப் கிடச்சிச்சா. இப்போ இந்த இடத்துல இருந்து நல்ல மெதுவாக அந்த ட்ரையாங்கிள் மாதிரிக்கு என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும். ஏன்னா நான் வரைஞ்சிருக்கிறது என்னது ப்ரிசம், சாரி பிரமிட் பிரமிட். ஓகே, இப்போ இந்த இடத்துலருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பென்டகன் இருக்குது, அதில் இது டார்க்காக வரைஞ்சினா த்ரீ டைமென்ஷனலாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் த சாலிட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, என்ன கொடுத்தாலும் நான் பேஸ் வச்சு இன்க்ளைன் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஓகே, இந்த ரெண்டு சம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது பிரமிட் ஆஃப் சைடு வந்து 25 mm, வித் 1/6 எஜ் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம் 75 mm, லைஸ் வித் 1/6 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் என்னமோ சொல்லியிருக்காங்க, உட்கார சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, சைடு பேஸ் பண்ண எக்ஸாக நான் ட்ரா பண்ணியாச்சு, மேலே வந்து பிரமிட் அப்படின்னு கொடுத்தனால ட்ரையாங்கிள் போர்ஷன் வரைஞ்சாச்சு, இது 75 mm வரைஞ்சாச்சு. ஓகே, ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் அப்படின்னா இந்த லென்த்து, இந்த லென்த்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணும். ஓலேருந்து கிட்டத்தட்ட ஓலேருந்து 7.9 வருதா, இந்த ஓலேருந்து 7.9 கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்து இந்த இட இந்த இந்த இதை அப்படியே என்ன பண்ணுறேன், ட்ரில் பண்ணுறேன், இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் அப்படி இங்கே ட்ரில் பண்ணுறேன். அப்போ இது என்னது ஓ டேஷு, இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும் சி டேஷு டி டேஷ். ஓகே, இதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ஒவ்வொரு லைனோட ஆர்க் அடிக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து மெஷர் பண்ணி ஆர்க் அடிச்சிட வேண்டியதான். இதை மெஷர் பண்ணிடுங்க, சி டேஷ்லேருந்து இது எவ்வளோன்னு பாருங்கள், சி டேஷ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்க், அடுத்து இதுலேருந்து இது எவ்வளோ மெஷர் பண்ணுங்க, இதில் ஒரு லைன் மாதிரி சேர்த்து விட்ருவோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இதிலிருந்து இதை மெஷர் பண்ணிக்கோங்க, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின். இது சி டேஷ் பி டேஷ் அப்படின்னா இது என்னது பி டேஷு இ டேஷு, இது என்ன வரும் ஏ டேஷ் வரும், ஏ டேஷு எஃப் டேஷு. இப்போ எல்லா லைனையும் என்ன பண்ணி கீழே எடுத்துக்கணும், இந்த இடது பக்கத்துலேருந்து இந்த இதை இந்த சைடு பக்கம் எழுத்துக்கணும், இது ரெண்டும் ஒரே லைனில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இது ஓவோட லைன்னா மிடில் பாயிண்ட் ஓவோட லைன், எல்லாம் கட் ஆகிற இடத்துல வெட்ட வேண்டியதான். இப்போ ஏயும் இந்த ஏவும் வெட்டுற இடம் அங்கே ஏ,
இந்த பியும் இந்த பியும் வெட்ட இடம் அங்கே, இந்த சியும் இந்த சியும் வெட்ட இடம் அங்கே, இந்த டியும் இந்த டியும் வெட்ட இடம் அங்கே, இந்த ஈயும் இந்த ஈயும் வெட்ட இடம், இந்த ஈயும் சாரி டி இங்கே வரும். கொஞ்சம் அவசரப்பட்டு வரைஞ்சின்னா தப்பாயிருக்கும். இங்கே வரும் ஓகே. இந்த இந்த இ இது பாயிண்ட்டு ஓகே, இது சியும் டியும் உள்ள பாயிண்ட்டு, இந்த இ இந்த இந்த இடத்துல வரும். இங்கே எஃப்பும் இந்த எஃப்பும் வெட்ட இடம் இங்கே ஓகே, ஓவும் இந்த ஓவும் வெட்ட இடம் இங்கே. இது எல்லாத்தையும் இந்த டார்க்காக